Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கீஸ். இது வந்து எல்லார் வீட்ல இருக்கக்கூடிய ஓட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ், 100 கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சுகர் வந்து 1/4 கப், 1/2 கப்பு வந்து ப்ரௌன் சுகர், 1 கப்பு மைதா மாவு, அப்புறம் வந்து ஓட்ஸ் 1/2 கப், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 முட்டை, 1/2 கப்பு வந்து சாக்கோ சிப்ஸ். இது வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை இல்லைன்னா நம்ம வந்து வெல்லத்தை கூட இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்க்குறது எதுக்குன்னா, நமக்கு அந்த குக்கீஸ் வந்து நமக்கு பிஸ்கட் மாதிரி இருக்காது, மேலே வந்து லைட்டாக பொறு பொறுன்னு இருக்கும், உள்ளே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சூவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை 1, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் விட்டுருக்கேன். நம்ம இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே தேவையில்லை, பேக்கிங் சோடா மட்டும்தான் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு. இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு நம்ம ஓட்ஸ் 1/2 கப் எடுக்கிறோம். மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. சாக்கோ சிப்ஸ் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், நம்ம எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம 10 நிமிஷம் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். நமக்கு கையில் எடுத்தோம்னா நமக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால தான் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணால் 180°C 10 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு அவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம இடையில வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே செக் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரில் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா பிஸ்கட்டும் ஒரே சைஸில் கிடைக்கும். கையில் எடுத்தோன்னா சின்னதும் பெருசுமாக இருக்கும். ட்ரேயில் வந்து நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், நமக்கு வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு. பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட தடவிக்கலாம். கையில் ஒட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வச்சிடலாம். ஓவன் இல்லாமலும் நம்ம இந்த குக்கீஸ் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி நான் கேக் வீடியோ வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கேன். நார்மலாக வந்து ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். சேம் அதே மெத்தடில் நம்ம பண்ணுனா சூப்பராக வரும். இப்போ வந்து குக்கீஸ்க்கு வந்து 50 மினிட்ஸுக்கு 160°C நான் வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நமக்கு வந்து வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிட்டு மாஷாலா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷாலா வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.